வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு மறுபடியும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம போன எபிசோடில் நந்தினியும் மணிமேகலையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆதித்த கரிகாலர் வந்துட்டாருன்னு சொல்லி சந்திரமதி வந்து சொன்ன உடனே அவரை வரவேற்கிறதுக்காக போனாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்றத இந்த எபிசோடில் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மை என்ரோட் ட்ராவல். இதில் வர பொன்னியின் செல்வன் சீரீஸ் நம்ம சேனலில் நிறையா ட்ராவல் விளாக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரிஸும் போடுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரெகுலராக என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கடம்பூர் சம்புவரையர் மாளிகையே வந்து அன்றைக்கி என்றைக்கும் பாத்திராத அளவுக்கு அவ்வளோ ஜனக்கூட்டம் இருந்தது. எங்கேருந்து தான் அவ்வளோ ஜனங்க வந்தாங்களோ தெரியல. ஆதித்த கரிகாலரை பார்க்கறதுக்காக அவ்வளோ ஆரவாரமாக எல்லாருமே வந்து திருவிழா மாதிரி அந்த இடத்த வந்து நிரப்பி வச்சுருந்தாங்க. அப்போ சம்புவரையரும் பெரிய பழுவேட்டரையரும் இன்னும் கொஞ்சம் பேரும் அவங்கள வரவேற்கிறதுக்காக கோட்டை வாசல்லையே காத்துட்ருக்காங்க. முதல்ல கந்தமாறன் இறங்கி ஓடி வந்து பெரிய பழுவேட்டரையரை பார்த்து, ஐயா வணக்கம், இளவரசர் வராரு, ஆனால் அவருக்கு கொஞ்சம் சித்தம் சரியில்லை, எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுட்ருக்காரு, குதர்க்கமாக பேசுகிறாரு, அவர் ஏதாவது பேசினாருன்னா கூட மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுறான். அதுக்கப்புறமா நந்தினியும் மணிமேகலையும் இருக்கிற இடத்துக்கு போகிறான். போய் நந்தினியை பார்த்துட்டு, தேவி நீங்கள் சொன்ன காரியத்தை நான் வந்து நிறைவேற்றிட்டேன், இளவரசரை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் அவரோ மதம் பிடிச்ச யானை மாதிரி இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, மணிமேகலை இருக்கா, அவள் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையை வந்து கண்ணை காட்டுறா நந்தினி. அதுக்கப்புறமா சரி வேறு யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னோடனே பல்லவன் பார்த்திபேந்திரனும் வந்தித்தேவனும் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மணிமேகலைக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. நந்தினி இருந்துட்டு அவன் எப்படி கூட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை ஏன் கேட்குறீங்க, வெள்ளாறு வரைக்கும் நாங்கள் தனியாக தான் வந்துட்டு இருந்தோம், இவனும் அந்த ஆழ்வார்க்கடியானும் அங்கே வந்து எங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க, இளவரசர் முகத்துக்காக பார்த்தேன், இல்லைன்னா அங்கேயே அவனை குத்தி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ மணிமேகலுடைய முகம் வந்து ஒரு மாதிரி சுருங்கி போச்சு. அப்போது பெரிய முழக்கத்தோட இளவரசரும் மற்றவங்களும் வந்து அந்த கோட்டைக்குள்ளே வர்றாங்க. கோட்டைக்குள்ளே அவங்க வந்த உடனே தடால்னு சொல்லி கோட்டை கதவு சாத்திடுச்சு. இளவரசர் உள்ளே வந்தவுடனே சம்புவரையரும் பெரிய பழுவேட்டரையும் அவருக்கு வரவேற்பு அளிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு எதேச்சியாக வந்து மேல் மாடத்தில் இருக்கிற நந்தினியை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு. ஏன் இவ்வளோ அவசரமாக கோட்டை கதவெல்லாம் சாத்தப்படுது, தஞ்சாவூரில் எங்கள் அப்பாவை சிறை வச்சிருக்கிற மாதிரி என்னை இங்கே சிறை வைக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டு கலகலன்னு சிரிக்கிறாரு. அதை கேட்ட உடனே பழுவேட்டரையருக்கும் சம்புவரையருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படி இல்லை இளவரசி, உங்களை பார்க்கறதுக்காக ஜனத்திரள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்கெல்லாம் இந்த கோட்டைக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா எங்களால் சமாளிக்க முடியாது, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மேல் மாடிக்கு போகிற வழி எதுன்னு கேட்டுட்டு அங்கே போகிறாரு. பின்னாடியே கந்தன்மாரனும் பார்த்திபேந்திரனும் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனவுடனே பார்த்திபேந்திரன் திரும்பி வந்து சம்புவரையர் பெரிய பழுவேட்டர் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிறான். இவர் மேலே போனவுடனே அங்கிருந்து தாய்மார்களெல்லாம் பார்த்து வணக்கம் தெரிவிக்கிறாரு. அப்போ எதேச்சியாக நந்தினியை பார்க்குறாரு. ஓ உண்மையாலுமே பழுவூர் இளையராணி வந்திருக்காங்களா, நான் கூட சும்மா சொன்னாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஆனால் நந்தினி ஒன்றுமே சொல்லலை, ஒரே ஒரு பார்வை தான் பார்க்குறா. அதை பார்த்த உடனே ஆதித்த கரிகாலருக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. உடனே மணிமேகலையை பார்த்துட்டு, இவ தான் உன்னோட தங்கச்சியாக இருக்கணும்ல, நீ சொன்னதை பார்க்கும்போது அவள் அப்படியே லட்சணமாக இருக்கிறா, இவளுக்கு ஒரு நல்ல கணவன் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மித்த பெண்களையெல்லாம் பார்க்கறதுக்காக போகிறாரு. அப்போ கீழே சம்புவரையரும் பழுவேட்டரையும் பார்த்திபேந்திரன் கிட்ட, இது என்ன வழியோட போகிற சனியனை விலைக்கு வாங்கினது மாதிரி ஆச்சு, இவர் என்ன வந்ததுலேருந்து கடுகடுன்னு இப்படி வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு, சின்ன பசங்க விஷயத்தில் தலையிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திபேந்திரன் இருந்துட்டு, இந்த வெள்ளாறு வரைக்கும் நாங்கள்லாம் ஒன்றா சிரித்து பேசிட்டு தான் வந்துட்டு இருந்தோம், எப்போ வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் வந்து சேர்ந்தாங்களோ அவங்க என்னமோ சொன்னாங்க, அப்போ இருந்தே வந்து இவர் இப்படி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பெரிய பழுவேட்டர் இருந்துட்டு, எனக்கு தெரியும், இந்த வந்தியத்தேவன் வந்தானாலே அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்கும், அவன் ஒற்றனா இருப்பான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவர் இங்கேருந்து போகிற வரைக்கும் நல்லபடியாக விருந்தோம்பல் பண்ணி அனுப்பணும், எனக்கு இப்போ அதுதான் பயமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் விடுங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்திபேந்திரன் சொல்கிறான். அப்போ ஆதித்த கரிகாலர் அங்கேருந்து இறங்கி வந்து, பார்த்திபா நீ என்ன இங்கே நின்றுட்டேன், கிழவர்களோடு சேர்ந்து நீயும் சதி ஆலோசனை பண்ண வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சம்புவரையர் இருந்துட்டு, இளவரசே நீங்கள் வந்த உடனே ஏதோ சிறையினீங்க, இப்போ வந்து சதி ஆலோசனைன்றீங்க, என்ன நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு வந்து எதிராக நாங்கள் சதி பண்ண நாங்கள் யார், உங்களை காப்பாற்றுறதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு இங்கே என்ன நேர்ந்துட போது, பாண்டிய நாட்டு எதிரிகளுக்கு மத்தியில் இருக்கும்போது கூட எனக்கு எதுவுமே நடந்ததில்லை, இந்த கோட்டைக்குள்ளே இருக்கும்போது தான் எனக்கு அபாய நேரும், எவ்வளோ பெரிய கோட்டை வாசல்கள் தஞ்சாவூரில் இருக்கிறத விட பெருசாக இருக்கே, எந்த எதிரிகிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா எங்களுக்குன்னு தனியான எதிரி யாரும் இல்லை, உங்களுக்கு யார் எதிரியோ அவங்க எங்களுக்கும் எதிரி, உங்களுக்கு யார் நண்பனோ அவங்க எனக்கும் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படினா உங்க பையன்கிட்ட சொல்லி வைங்க, என்னோட நண்பனான வந்திதேவனை அவன் ஏதோ பச்சை துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இது தப்பு இல்லையா அப்படினு சொன்ன உடனே கந்தன்மாறன் ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிக்கிறான். அப்ப வந்து ஆதித்த கரிகாலர் அவர் தங்குறதுக்கான இடத்தை பத்தி கேக்குறாரு. அவரை கூட்டிட்டு எல்லாருமே போறாங்க. போற வழியெல்லாம் பேசிட்டே போறாங்க. அப்ப வந்து கரிகாலர் சொல்றாரு, கந்தன்மாரா என்னுடைய பாட்டன் எனக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, சம்புவரையர் மாளிகையில் இருக்கும்போது ஜாக்கிரதையாக இரு, ராத்திரி நேரத்தில் அங்கே தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், நான் தூங்கும்போது ஆபத்து செய்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது, நான் தூங்கியே 3 வருஷம் ஆச்சு, நான் பகலையும் தூங்க மாட்டேன் ராத்திரிலையும் தூங்க மாட்டேன், எனக்கு யார் என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இப்போ வந்து சம்புவரையருக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. இளவரசே நீங்கள் தூங்குனா தூங்குங்க, இல்லைனா விடுங்க, ஆனால் நாங்கள் என்னமோ உங்களுக்கு எதிரி மாதிரியே பேசிகிட்ருக்கீங்களே, உங்கள் உயிருக்கு அப்படி என்ன வந்துட போகுது, அப்படி ஏதாவது வந்ததுன்னா முதல்ல நான் தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம்மா வெளியிலேருந்து யார் வந்து எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஜாடியாக கேட்குறாரு. வந்தாதோ இதோ பழுவேட்டரையர் இருக்காரு, பார்க்க தான் 60 வயசு மாதிரி இருக்கிறாரு, எவ்வளோ திடகாத்திரமாக இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழுவேட்டரையர்கிட்ட தாத்தா பழுவூர் இளையராணியும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா, நான் கூட்டிகிட்டு வரமாட்டீங்கன்னு நினச்சேன், அவங்க எப்படி வந்தாங்க, மூடு பல்லக்கிலையா ரதத்துலையா இல்லை வண்டியிலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு பழுவேட்டரையர் பெருமையாக யானை மேலே அம்பாரியில் உட்கார வச்சு ஊர் முழுக்க கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அதுதான் நல்லது தாத்தா, இனிமேல் அப்படியே கூட்டிகிட்டு வாங்க, மூடு பழக்கில் மட்டும் கூட்டிகிட்டு வராதிங்க, அதனால் பல விஷயங்கள் வந்து எனக்கு வெளியே வருது. ஒரு வேடிக்கையை கேளுங்க, என்னோடய சித்தப்பா இருக்கான்ல மதுராந்தகன், அவன் வந்து இளையராணியுடைய மூடு பழக்கை பயன்படுத்தி ஊர் ஊராக சுற்றிட்டு திரியிறானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஆனால் மற்றவங்க யாருக்குமே சிரிப்பு வரல. அப்போ தான் வந்தித்தேவனுக்கு புரிஞ்சுது, ஐயோ இந்த ஆள்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி வச்சோமே, ஒன்றையும் மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் பகிரங்கப்படுத்திடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் கலக்கம் அடைஞ்சான். அப்போ பெரிய பழுவேட்டரோட மனசில் எரிமலை வெடிச்சிட்டு இருந்தது. பார்த்திபேந்திரன் உடனே முன்னாடி வந்து, இளவரசே இந்த வதந்தியை உங்களுக்கு யார் சொல்லியிருந்தாலும் சரி, பழுவூர் இளையராணி மேலே யாராவது வந்து இந்த மாதிரி குற்றம் சுமத்துனாங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அவங்கள காப்பாற்றுவேன்னு சொல்லி வாக்கு எடுத்திருக்கேன், அவங்கள வந்து இந்த வாளால் கொன்னுடுவேன் அப்படிங்கிறான். கந்தன்மாறனும் ஒரு அடி முன்னாடி வந்து, இளவரசி நானும் அப்படி தான், பழுவூர் இளையராணி மேலே ஏதாவது தப்பு வந்துச்சு அப்படின்னா யார் அதை செய்கிறாங்களோ அவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு வந்தித்தேவன் சும்மா இருப்பானா, அவனும் முன்னாடி வந்து, ஆமாம் நானும் அப்படி தான், பழுவூர் இளையராணியுடைய பேருக்கு ஏதாவது களங்கம் வந்ததுன்னா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஆதித்த கரிகாலர் ஆச்சரியப்பட்டுட்டு, பார்த்தீங்களா தாத்தா தமிழ் பெண்ணுடைய குலத்தோட கௌரவத்தை காப்பாற்றுறதுல இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மதுராந்தகன் வந்து அந்த மாதிரி பிரயாணம் பண்ணுறதுனால பழுவூர் ராணியும் அதே மாதிரி பிரயாணம் பண்ணால் தேவையில்லாத பிரச்சனை வரும்ல, அதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து பார்த்திபேந்திரன் கேட்குறான், மதுராந்தகன் எதுக்காக அப்படி பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே, எதுக்காக, கட்சி பலத்தை சேர்க்க தான், தான் அடுத்தது அரியணையில் உட்காரணும் அப்படின்றதுக்காக சிற்றரசர்கிட்ட எல்லாம் போய் இந்த மாதிரி ஆதரவு திரட்டுறானாமா, சொன்னாலும் சொல்ல முடியாது, என்னுடைய அப்பாவை சீக்கிரமாக மேலே அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாரு. அங்கேருந்து மற்றவங்கெல்லாம், ஏன் இந்த ஆளுக்கு இன்றைக்கி என்னாச்சு, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி வினோதமாக அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பழுவேட்டையர் இருந்துட்டு, இளவரசே நாங்கள் சோழ குலத்துக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டோம், இது வந்து சத்தியம், அதே சமயம் தர்ம நியாயத்துக்கு எதிராகவும் எதுவுமே பண்ண மாட்டோம், அதுவும் சத்தியம் அப்படிங்கிறாரு. ஆமாம் தாத்தா தர்ம நியாயம் இதெல்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது, அதை பற்றிலாம் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்தேன், நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பற்றி உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறாரு. அப்போ சம்புவரையர் இருந்துட்டு, இளவரசே உங்களை பார்க்குறதுக்காக நிறைய சிற்றரசர்களும் வருவாங்க, எல்லாருமே உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறாரு. ஓ எல்லாருமே வராங்களா, வரட்டும் வரட்டும், ரொம்ப நல்லது, யோசித்து முடிவெடுக்க வேண்டியதை வந்து இங்கேயே பேசிடலாம், மதுராந்தகன் இங்கே எப்படி சதி ஆலோசனை பண்ணானோ அதே மாதிரி நானும் இங்கே ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.